are watching Bitbns News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி டியூஸ்டே. நீ தேதி நவம்பர் 22 நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து ஒலட்டலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டவங்கள நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக அட்லேஞ்ச் பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியன் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு பினான்ஸ் கிட்ட மேஜர் பிளான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் வேல்ஸ் 400,000 ETH மூவ் பண்ணியிருக்காங்க. பிரேசிலியன் கிரிப்டோ பில் பற்றி திரும்பியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் வேர்ல்டை Web3 சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர் ரெகுலேட்டர்ஸ் வந்து FTX பினான்ஸ் இஷ்யூவை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. FTX கொலாப்ஸ்க்கு அப்புறமா கவர்மெண்ட் ஓவர் ரெகுலேட் பண்ணக்கூடாதுன்னு மைக்கா ரெகுலேட்டர் சொல்லியிருக்காங்க. 2 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு உஸ்பெகிஸ்தான் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டிங் ரவுண்டில் FTX CEO $300 மில்லியன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. US கோர்ட் வந்து செல்சியஸ் கஸ்டமர்ஸ்க்கு டெட்லைன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. FTX எக்ஸ்சேஞ்சில் $59 மில்லியன் ஹேக்காக இருக்குது. ஃபீஃபா வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை மெட்டாவர்ஸில் கொண்டு வராங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து பினான்ஸ் கிட்ட இருந்தான். பினான்ஸ் CEO CZ ஷேர் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா வந்து கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி நேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த கிரிப்டோ கான்ஃபரன்ஸில் வேர்ல்டு லீடிங் பிளாட்ஃபார்மான பினான்ஸ் வந்து இந்தியா கிரிப்டோக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லாததுனால பினான்ஸோட ஆப்ரேஷனை வந்து இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து இத்ரியம் பற்றி தான். வாலட் டேட்டா படி பார்த்தோன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து கிரிப்டோ வேல்ஸ் அரௌண்ட் 400,000 இத்ரியமை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவ் பண்ண இத்ரியமோட வர்த் வந்து $445,000 இருக்குது. நான் மல்டிபிள் அன்னோன் வாலெட்ஸ்க்கு வந்து இதை மூவ் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து பிரேசிலில் இருந்தான். தி பிரேசிலியன் கிரிப்டோ கரன்சி பில் வந்து நிறைய வாட்டி சைட்லைன் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக நடந்த ஜென்ரல் எலெக்ஷனால இந்த பில்லை வந்து டெம்பரரியாக தள்ளி வச்சுருந்தாங்க. பட் அப்கமிங் சேம்பர் ஆஃப் டெபுட்டீஸில் இந்த பில் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லை வந்து அவங்க அர்ஜென்ட்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து Web3 பற்றி தான். லாஸ்ட் ஃப்ரைடே நடந்த 21st வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் Web3 பற்றி பேசியிருந்தாங்க. ஃபினான்ஷியல் வேர்ல்டை Web3 வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Web3 யூட்டிலிட்டிஸான பிளாக்செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் எல்லாமே வந்து அக்கௌண்டன்ஸ்க்கு அட்வான்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Web3 வந்து இண்டஸ்ட்ரி இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் கொடுத்து அக்கௌண்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு கான்ஃபரன்ஸில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சிங்கப்பூரில் இருந்தான். லாஸ்ட் மண்டே தி மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் FTX அண்ட் பினான்ஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிஸ்கான்செப்ஷனை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் பேஸ் பண்ண யூசர்ஸை FTX கொலாப்ஸில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எதனால் இம்பாசிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து யூரோப்பில் இருந்தான். FTX கொலாப்ஸ்க்கு அப்புறமா யூரோப்பியன் யூனியன் வந்து நிறைய கிரிப்டோ ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும்னு யூரோப்பியன் பார்லிமெண்ட் மெம்பர் ஸ்டீஃபன் பர்கர் வந்து ட்விட்டரில் சொல்லியிருந்தார். பட் மார்க்கெட்டின் கிரிப்டோ அசெட்ஸ் MICAவோட லீட் நெகோஷியேட்டர் வந்து புது EU லாஸ் வர வரைக்குமே வந்து ரெகுலேட்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து உஸ்பெகிஸ்தானில் இருந்தான். உஸ்பெகிஸ்தான் இப்போது ரீசெண்டாக 2 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உஸ்பெகிஸ்தான் சிட்டிசன்ஸ்னால இப்போது டிஜிட்டல் கரன்சியை இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வழியாக பை செல்லாக ட்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி லாஸ்ட் அப்டேட் வந்து ஃபார்மர் FTX CEO கிட்ட இருந்தான். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஷேர் பண்ண ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா ஃபார்மர் FTX CEO சாம் பேக்மேன் ஃப்ரைடே SBF பர்சனலாக வந்து $300 மில்லியன் ரீசெண்டாக நடந்த ஃபண்டிங் ரவுண்டில் வந்து ரைஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஷெட்யூல் டு பிட் BNS.